கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால், பயாட்டிக் ஃபேக்டர்ஸில் ஈகோசிஸ்டத்துக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படுத்தாமல் ஒரு ஆர்கனிசம் இன்னொரு ஸ்பீசிஸுடைய ஆர்கனிசத்துக்கு மியூச்சுவலாக மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணக்கூடிய மியூச்சுவலிசம் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காமன் செலிசம். காமன் செலிசம்னா என்னென்னா, ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு உதவி பண்ணாது, ஆனால் அந்த ஒரு ஆர்கானிசம் இஸ் பெனிஃபிட்டட். காமன் செலிசம் இஸ் ஒரு ஆர்கானிசம், ஒன் ஸ்பீசிஸ் இஸ் பெனிஃபிட்டட் அண்ட் அதர் ஸ்பீசிஸ் இஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்ட். அதுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, அதுக்கு எந்த விதமான அபாயமும் அதனால் கிடையாது. ஸோ ஒன் சைடு பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்டட் ஆர்கானிசம் பேர் காமன் செல். ஸோ இட் இஸ் கால்டு காமன் செலிசம். என்ன இன்னொன்று, நாட் பெனிஃபிட்டட் நாட் ஹார்ம்டு, அதுக்கு பேர் ஹோஸ்ட். அந்த ஸ்பீசிஸ் பேர் ஹோஸ்ட். எக்ஸாம்பிள், எபிஃபைட்ஸ். எபிஃபைட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு பிளான்ட் மேலே இன்னொரு பிளான்ட் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு வளர்கிறது. என்ன ஒரு பிளான்ட் மேலே இன்னொரு பிளான்ட் வளர்கிறது, தட் இஸ் கால்டு எபிஃபைட்ஸ். திஸ் இஸ் இந்த எபிஃபைட்ஸுங்கிற பிளான்ஸில் தெர் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்பாஞ்சி டிஷ்யூ, தட் இஸ் கால்டு வெலாமின் டிஷ்யூ. இது ஹைக்ரோஸ்கோபிக், அதாவது அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய வாட்டரை இது உறிஞ்சி அப்சர்வ் பண்ணிடும். அது மாதிரி டிஷ்யூஸ் இதில் இருக்குது. அது பேர் அந்த மாதிரி உள்ள டிஷ்யூஸ் உள்ள அந்த பிளான்ஸ் எபிஃபைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக, இது ஒரு மரம், இதுக்கு மேலே இன்னொரு பிளான்ட் இஸ் லிவிங். ஸோ இந்த மரம் இதுக்கு சப்போர்ட் மட்டும்தான் கொடுக்குது, வேறு எதுவும் செய்கிறதில்லை. இந்த பிளான்ட் இந்த மரத்தில் இருந்து எந்த விதமான எனர்ஜியையும் ஃபுட்டையும் இது எடுக்கிறதில்ல. மாறாக இதில் இருக்கக்கூடிய இந்த வெலாமன் ஸ்பாஞ்சி டிஷ்யூ அட்மாஸ்ஃபியரில் இருந்து ஹைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கிறதுனால உணவை எடுத்துகிட்டு, அதாவது உணவு மீன்ஸ் வாட்டர் அண்ட் அதர் கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் எடுத்துக்கிடுது. ஸோ பை ஃபோட்டோ சிந்தசிஸ் இது தனக்கு தேவையான உணவை இது உற்பத்தி பண்ணிக்கிடுது. ஸோ இட் திஸ் ஆல்சோ டெவலப்ஸ். பட் திஸ் ட்ரீ இஸ் நாட் பெனிஃபிட்டட், இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் எ சப்போர்ட். திஸ் இஸ் கால்ட் காமன் செலிசம். ஸோ திஸ் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட், அதனுடைய ஹேபிட்டேட்டு இந்த ட்ரீயாக இருக்குது. வேரஸ் திஸ் ட்ரீ இஸ் நாட் அட் ஆல் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம்டு. ஸோ இதில் ஈக்கோ சிஸ்டத்தில் ஒரு சைடு ஹெல்ப் இருக்குது, இன்னொரு சைடுக்கு ஹெல்ப் கிடையாது, பட் தெர் இஸ் நோ ஹார்ம். ஸோ ஒரு ஈக்கோ சிஸ்டம் அப்படியே திரைவு வர்றதுக்கு தெர் இஸ் அ வெரி குட் சான்ஸ். திஸ் கால்டு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷனில் இது ஒரு டைப். ஓகே, மெனி ஆர்ச்சிட்ஸ். ஆர்ச்சிட்ஸ்னால் என்ன அர்த்தம் சொன்னால், கலர்ஃபுல்லாக நல்லா ஸ்மெல் உள்ளதாக நிறைய ஃப்ளவர்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஆர் கால்டு ஆர்ச்சிட்ஸ். ஃபேன்ஸ், பரண்ட செடிகள். லயானாஸ், லயானாஸ்னால் வுட்டி பிளான்ஸ். அது இன்னொரு பிளான்ஸ் மேலே எபிபைட்ஸ் மேலே மரத்தின் மேலே படர்ந்து மரத்துடைய கனோப்பி ரெண்டு மரத்துக்கு மதியில் இருக்க இடத்த கூடாது, இதனுடைய ஸ்டெம்ஸ் மூலமாக லாங் ஸ்டெம்ஸ் மூலமாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தி இஸ் கால்டு லயானாஸ். அண்ட் ஹேங்கிங் மாசஸ், பெப்பரோமியா. பெப்பரோமியாங்கிறது வால் மிளகு. அடுத்து மணி பிளான்ட், அது நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்துருக்குறோம். அண்டு உஸ்னியா, தட் இஸ் அ லிச்சன். தீஸ் ஆர் ஆல் எபிஃபைட்ஸ். ஸ்பானிஷ் மாஸுங்கிறதும் ஒரு எபிஃபைட் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரிலான்சியா. இது குரோஸ் ஆன் பார்க் ஆஃப் தி ஓக் அண்டு பைன் மரங்கள், ஓக் மரத்தின் மேலே ஏன்னா இது வளருது, அந்த பட்டை மேலே இது வளருது. இதுக்கு இதுவும் எபிஃபைட், இதுவும் ஃபோட்டோ சிந்தட்டிக். அப்போ இந்த பைன்லேருந்தோ ஓக்கிலிருந்தோ இது ஃபுட்டோ எதுவும் எடுத்துக்கிறதில்லை. பட் இது இருக்கிறதுனால இந்த பைன் ட்ரீக்கு எந்த விதமான பெரிய பெனிஃபிட்டும் கிடையாது, ஹார்மும் கிடையாது. பட் இதுக்கு ஒரு லிவிங் ஸ்பேஸ் கிடைக்குது, எதுக்கு, இந்த தெலான்சியாக்கு. ஸோ திஸ் ஆல்சோ கால்டு பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். அடுத்த டிஸ்கஷனில் வி வில் கோ ஃபார் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.